சூர்யா ஓடி ஆக்டிங்கில் இப்போ கங்குவ மூவியோடய ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் வாடிவாசல் மூவியில் தான் இவர் ஆக்டிங் பண்ண போகிறாரு. ஆனால் அதுக்கடுத்து திரும்பவும் சுதா கங்கோருடைய டைரக்ஷனில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியில் சூர்யா அவர்கள் ஆக்டிங் பண்ண போகிறது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. இந்த மூவியில் துல்கர் சல்மான் அவர்களும் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. அந்த வகையில் இப்போ இன்னொரு ஆக்டரும் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதித்தி சங்கர் அவர்கள் இந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சூர்யாவை போட்டு மூவியில் பார்த்துருப்போம், ஹீரோயினுடைய கேரக்டர் அந்த அளவுக்கு பக்காவாக வடிவமைச்சிருப்பாங்களே. அதே அளவுக்கு தான் திரும்பவும் சுதா கங்கரோடைய டைரக்ஷனில் சூர்யாவுடைய ஆக்டிங்கில் இந்த மூவியில் எதிர்பார்க்குறோம். இந்த மூவியோடைய ஷூட்டிங் சுமார் 2024 மேலே தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இவங்களுடைய கூட்டணியில் வந்த ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் தான் சூர்யாவை போட்டு மூவி. ஓடிடியிலே ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தையே அந்த மூவி ஏற்படுத்திச்சு. நெக்ஸ்ட் இந்த மூவியை தியேட்டரில் தான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமாக சுதா கங்கர் அவர்கள் ஒரு 2-3 மூவி தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. டைரக்ஷன் பண்ண எல்லா மூவியுமே ஒரு பெரிய ஹிட்டான மூவினே சொல்லணும். அந்த வகையில் கண்டிப்பாக அதே அளவு ஹிட்டை தான் ரிட்டர்னு எதிர்பார்க்குறமே. விஜய் ஸ்ரீயோடைய டைரக்ஷனில் திரும்ப ஒரு லாங் டைம்க்கு அப்புறம் மோகன் அவர்கள் மூவியில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹரா அப்படின்ற ஒரு மூவியில் தான் இவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இந்த மூவி சீக்கிரமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதே கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. சோனி மியூசிக் தான் இந்த மூவியோடைய மியூசிக் ரைட்ஸாக வாங்கியிருக்காங்களே. ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டன் மோகனை திரையில பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஒரு லவ் மோகனாக பார்த்தவர இப்போ இந்த மூவியில் ஒரு ஆக்ஷன் கலந்த போலீஸ் மோகனாக பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மூவி ஒரு லாங் டைம்க்கு அப்புறம் இவருக்கு எந்த அளவுக்கு அமைய போகுதுன்னு தியேட்டருக்கு வந்தால் தான் தெரியுமே. மோகன் ராஜாவுடைய டைரக்ஷனில் ஜெயம் ரவியும் அரவிந்த் சாமியும் ஆக்டிங் பண்ணி ஒரு பெரிய ஹிட்டான மூவி தான் தனி ஒருவன் மூவி. 2015 ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட்டை ஏற்படுத்திச்சு. இப்போ இந்த மூவியுடைய 2வது பக்கத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் தான் போய்கிட்டு இருக்கு. 28 மேலே இந்த மூவியோட 2வது பக்கத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஹிட்டான மூவியுடைய 2வது பக்கம் வர்றது ரொம்ப சாதாரணமான ஒன்று. ஆனால் அதை விட தனி ஒருவன் மூவிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லணும். டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களமும் டிஃப்ரெண்டான ஒரு வில்லனை இந்த மூவியில் ஆட் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஹிட்டையும் ஏற்படுத்தினாங்களே. அதை விட முக்கியமா ஹீரோவுக்கு செம்மையான ஒரு கேரக்டரை வடிவமைச்சிருந்தாங்க. ஒரு நல்ல ஹிட் கொடுத்ததுனால இதனுடைய 2வது பாகத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற போல போய்கிட்டு இருக்கு. 2025 இந்த மூவியும் தியேட்டருக்கு வரலாம் அப்படின்ற போல அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஜெயம் ரவிக்கு சுமார் ஒரு 2 மூவி சென்டர்ல இருக்கு. இந்த 2 மூவியோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தனி ஒருவன் மூவியோடைய ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க போல. சீக்கிரமாவே தனி ஒருவனுடைய 2வது பாகத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். சித்தார்த்தோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கு. இந்த மூவி ஃபேமிலி கலந்த ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரில் சித்தார்த்தம் இந்த மூவியில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அருண்குமார் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. செப்டம்பர் 28 இந்த மூவி தியேட்டருக்கு வருது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சித்தார்த்தோடைய ஆக்டிங்கில் இந்த சித்தா மூவி எந்த அளவுக்கு இருக்குன்னு தியேட்டரில் பார்க்கலாம். விஷாலும் எஸ் ஏ சூர்யாவும் ஆக்டிங் பண்ணியிருக்கா மார்க் ஆண்டனி மூவி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆனதில் இருந்து ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மூவியோடைய அடுத்த சிங்கிளுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணி அந்த சிங்கிளையே ரிலீஸ் பண்ணவே போகிறாங்களே. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக தான் இந்த மூவி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்கில் ஒரு பெரிய டைம் ட்ராவல் மூவியாக இந்த மூவி இருக்க போகுது. பார்க்கலாம் இந்த மூவி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக தியேட்டரில் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்க போகுது அப்படின்னு. சேரனுடைய ஆக்டிங்கில் ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஒரு மூவி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் குடிமகன் அப்படின்ற டைட்டில் வச்சு எசக்கி கார் அண்ணன் அவர்கள் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சாம் சியர்ஸோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. சீக்கிரமாகவே இந்த மூவியை தியேட்டரில் பார்க்கலாம் அப்படின்ற போல சொல்லிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சேரன் அவர்களை திரும்ப தியேட்டரில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். சிம்புவோடைய 48வது மூவிக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த மூவி பயங்கரமான ஒரு ஆக்ஷன் கலந்த சஸ்பென்ஸ் மூவியாக மேக் பண்ணுறதும் ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. இப்போ இந்த மூவிக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. இதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் ஒரு மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட்டையும் சிம்பு அவர்களுக்கு ரீசெண்டாக ஏற்படுத்தியிருந்தது. அதே வகையில் தான் ரொம்ப பெருசாக இந்த மூவியும் எதிர்பார்க்குறாங்களே. ஸ்டூடியோ கிரீனுடைய ப்ரொடக்ஷனில் நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்களே. இப்போ அந்த மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதாவது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ரமேஷ் வர்மா பென்மெட்ஸாவுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக போகுது. சிவம் அப்படின்ற டைட்டில் வச்சு தான் இந்த மூவியை தயார் பண்ணியிருக்காங்களே. இந்த மூவி ஸ்டூடியோ க்ரூனுடைய ப்ரொடக்ஷனில் தயாராகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சிவம் அப்படின்னு டைட்டில் வச்சதுனால இந்த மூவி ஒரு சாமி படமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற போல சில அனௌன்ஸ்மெண்ட் விழாவிக்கிட்டு இருக்கு. சில பேர் இதை ஒரு ஹாரர் மூவி அப்படின்ற போலவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவிலேருந்து டீசர் ட்ரைலர் ஏதாவது ரிலீஸ் ஆனால் தான் கன்ஃபார்மாக தெரியுமே. சிரஞ்சீவியோடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவருடைய 157வது மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. இப்போ சிரஞ்சீவியோடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவருடைய 157வது மூவியை விசிஸ்டா அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த மூவி இஸ்ரோலிகளில் நடந்த ஏதோ சம்பவத்தை மெயினாக வச்சு மேக் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து நிறைய மூவிஸ் எல்லாமே இஸ்ரோலிகளை பேஸ் பண்ணி தான் வருது. இந்த மெகாஸ்டாருடைய 157வது மூவியும் அந்த கண்டென்ட்டை சார்ந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூவி கிரியேஷன் தான் இந்த மூவியை தயார் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்க்கலாம் இந்த மூவி தியேட்டரில் வந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுது அப்படின்னு.
சிவந்திகாவும் அர்ஜுன் தாஸும் நெக்ஸ்ட் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. விஷால் வெங்கட் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. விஷால் வெங்கட்டோடைய டைரக்ஷனில் ப்ரொடக்ஷன் நம்பர் 1 இருந்து தான் இந்த மூவி தயாராகுது. டி ஹிமான் அவர்கள் தான் இந்த மூவிக்கே மியூசிக் போடுறாரு. இந்த மூவியில் அர்ஜுன் தாஸ் மட்டும் இல்லாமல் காளி வெங்கட், சிவந்திகா, ராஜேஷ், அபிராமி, ரமேஷ் திலக்னு நிறைய பேர் ஆக்டிங் பண்ணுறாங்களே. இந்த மூவியோட அடுத்த கட்ட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியே இப்போ இந்த மூவியோட ஃபர்ஸ்ட்டாக ரிலீஸ் ஆகியிருக்கு. விஜய் ஆண்டனி அவர்கள் சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆக்ஷன்னு இது எல்லாத்தையுமே கடந்த இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஸ்டோரி மூவியில் நுழைஞ்சிருக்காரு. ரோமியோ அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவியோட ஷூட்டிங் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. மலேசியாவில் தான் இப்போ இந்த மூவியோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. தமிழ் தெலுங்குன்னு 2 வருஷனில் இந்த மூவி தயாராகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மியூசிக்கை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து நிறைய மூவிஸில் ஆக்டிங் பண்ணி நிறைய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திக்கிட்டாரு. விஜயகாரனுடைய முதல் பக்கம் 2வது பக்கம் இவருக்கு ஒரு பெரிய ஹிட்டை ஏற்படுத்திடுச்சு. இப்போ ரோமியோ அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு லவ் ஸ்டோரி மூவியில் தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமாக இந்த மூவி தியேட்டருக்கு வரும்.